ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அமுதா ஸ்பேஸ் சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உலகிலேயே மிகப்பெரிய முருகன் சிலை முத்துமலை முருகன். இந்த முருகன் சிலை பற்றி தாங்க நாம் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருக்கிற புத்திர கவுண்டன் பாளையன்ற இடத்துல தாங்க இருக்குது. நீங்கள் இங்கே வரணுன்னா இந்த சேலம் டு உளுந்தூர்பேட்டை ஹைவேஸ் வழியாக வரும்போது உங்களுக்கு பக்கமாகவே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இயேசுநாதர் சிலை கூட பெருசாக வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து இந்த முத்துமலை முருகன் டெம்பிள் வந்து இருக்குங்க. இந்த முருகன் சிலை உருவாகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அதை நான் வந்து தேடி படிக்கணும் அப்படின்னு பார்த்தேன். இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து நடராஜன் அப்படின்றவர் ஆத்தூரை சேர்ந்தவர். இவர் மலேசியா போகும்போது பத்துமலை முருகன், அதாவது மலேசியாவில் இருக்கிற உயரமான இந்த முருகனை வந்து அவர் பார்க்குறாரு. இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த ஊரில் 2016 ஆரம்பிக்கிறாரு. 22 முடிஞ்சு ஏப்ரல் 6 கும்பாபிஷேகமும் நடந்ததுங்க. இந்த முருகனுடைய அழகை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, பஞ்சவர்ண கலரில் இருக்குது, ரொம்பவே பெருசாகவும் அழகாகவும் இருக்குங்க. இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஒரு 500,000 பேர் வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிற அளவுக்கு பெரிய ஒரு பகுதியாக தான் இருக்குது. எல்லாரும் வந்து சாமி கும்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த முருகனுடைய சிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 126 அதனுடைய பீடம் ஒரு 19 சேர்த்து பார்த்திங்கன்னு சொன்னால் 145 வந்து இருக்குது. மலேசியாவில் இருக்கிற முருகனுடைய உயரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 140 தாங்க. அதனால் இதுதான் வந்து உலகிலேயே மிகப்பெரிய முருகன் சிலையாக இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து முருகனுடைய அருளை பெற்று செல்லுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா, சென்னையிலேருந்து 350 தூரத்துலேயும் சேலத்துலேருந்து ஒரு 50 தூரத்துலேயும் தான் இருக்குது. இங்கே நீங்கள் ஈஸியாக வந்து போடலாம், கண்டிப்பாக அந்த முருகனை வந்து வழிபடலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே வந்து முருகனை பக்கத்துலேயே இருந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லிஃப்ட் வழியாக மேலே ஏறி பார்க்கலாம். அதே மாதிரி பாலபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னு சொன்னால், அந்த வேலில் வந்து ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் பாலபிஷேகம் பண்ண முடியும். அந்த வேலுக்குள்ளே ஒரு வேல் இருக்கிறதாகவும் சொன்னாங்க. அது உள்ளே வந்து பால் ஊற்றுனா நம்மளுக்கு கீழே வருது. அந்த மாதிரி பால் ஊற்றி நம்ம அபிஷேகம் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா கடைகள்லாம் இருக்குது, குதிரை ரைடு போகலாம், ஒட்டகம் ரைடு போகலாம், எல்லா கடைகளும் இருக்குது, பார்க்கிங் வசதியும் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து போங்க. இது ரொம்பவும் ஒரு சிறப்பான ஒரு இடமாக தான் இருக்குது. இது பிடிச்சிருந்தா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.